அகத்தை பொறுத்தளவில் என்ன செயல் சரியான செயல், நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணனா சரியான செயலை எடுத்துடும். அகத்தை பொறுத்தவரையிலும் எதுவுமே செய்யாமல் இருக்கணும், எதையுமே செய்யாமல் இருக்கணும், அதுதான் சரியான செயல். அகத்தில் வர நிகழ்வுகள் எதையுமே செய்யாமல் கம்முனை விட்டுணும். அது இப்போ நம்ம வந்து நீங்கள் நம்ம இந்த கட்டடத்தை பார்த்துருக்கீங்களா, நம்ம தங்கியிருக்க இடம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, எல்லோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் தங்கியிருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து நம்ம மீட்டிங் ஹாலெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, டைனிங் ஹால்லாம் அங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே இருக்குது, அங்கே தங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஓப்பன் டெரஸ் இருக்குது. இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு போய் காட்டுறீங்க, ஓப்பன் டெரஸ் வரைக்கும் கூப்பிட்டு போகிறீங்க. நான் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மேலே போட்டுமான்னு கேட்குறாரு, என்ன சொல்லுவீங்க? போக முடியாதுன்னு சொல்லுவீங்களா? ஏன் முடிஞ்சால் போகன்னு சொல்லி சொல்லலாம் தானே, அங்கே போகிறதுக்கு அங்கே என்ன இருக்குது, என்ன இல்லை, ஒரு ஆகாயத்தில் தான் பிரயாணம் பண்ணணும், அது அங்கே போய் தான் பிரயாணம் பண்ணணும், அங்கேருந்தே ஆகாயத்தில் பிரயாணம் பண்ணலாமே. அதனால் அங்கே வந்து செய்கிறக்கு ஒன்றுமே கிடையாது, நீ என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணனாலும் அது மீனிங்லெஸ் அது. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் எல்லா செயலுமே மீனிங்லெஸ் தான் அது. அதனால் நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம், பண்ணவும் எல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் செயலே கிடையாது, என்ன ஒன்றாலும் பண்ணிக்கலாம். பண்ணக்கூடாதுன்னுட்டு கூட ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ என்ன ஒன்றாலும் பண்ணிக்கனே விட்டுடலாம். புறத்தில் நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டு.